சினிமாவில் இருப்பவர்கள் படத்தில் நடித்து எப்படியாவது பேரும் புகழையும் அடைய வேண்டும் என்றுதான் குறிக்கோளாக வைத்திருப்பார்கள். அதே மாதிரிதான் ஜெய்யும் மிகப்பெரிய கனவுடன் போராடி வருகிறார். ஆனால் இவர் நேரமோ என்னமோ இவர் நடிக்கும் படங்கள் அந்த அளவிற்கு கை கொடுக்கவில்லை. ஆனால் தற்போது இவர் நடித்து வெளிவந்திருக்கும் தீரா காதல் நல்ல விமர்சனத்தை பெற்று வருகிறது. அதனையடுத்து சூட்டோடு சூட்டாக அடுத்த படத்திலும் கமிட் ஆகினால் தொடர்ந்து வெற்றி பெற முடியும் என்பதற்காக அடுத்து நயன்தாரா படத்தில் நடிக்க இருக்கிறார். அத்துடன் ஒரு நிகழ்ச்சி மேடையில் தீரா காதல் இயக்குநரிடம் இதுதான் சமயம் என்று இவருக்கு இருந்த ஆசையை சொல்லிவிட்டார். அதாவது அஜித்தை வைத்து அடுத்த படம் எடுத்தால் எனக்கு கண்டிப்பாக வில்லன் வாய்ப்பு வேண்டும் என்று சிரித்துக் கொண்டே கேட்டுவிட்டார். அதே மாதிரி தற்போது வெங்கட் பிரபு மற்றும் விஜய் இணைய போகும் படத்தில் கண்டிப்பாக இவருக்கான வாய்ப்பை கேட்டு பெறுவார். அதே மாதிரி இவர் நினைத்தால் அந்த படத்தில் எந்த விதமான கேரக்டரையும் வாங்கிவிடலாம். ஏனென்றால் ஏற்கனவே விஜய்க்கு தம்பியாக பகவதி படத்தில் நடித்திருக்கிறார். அதே மாதிரி விஜயுடன் எப்படியாவது மறுபடியும் நடித்துவிட வேண்டும் என்ற ஆசையுடன் இருக்கிறார். அதுவும் சாதாரண கேரக்டர் இல்லை, வில்லனாக நடிக்கணும் என்று வெங்கட் பிரபுவிடம் கூறியிருக்கிறார். இதனால் கண்டிப்பாக விஜய் படத்தில் இவருக்கு வாய்ப்பிருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி போகுமிடமெல்லாம் பெரிய நடிகர்களுக்கு வில்லனாக மாற வேண்டும் என்ற ஆசையில் பிடிவாதமாக இருக்கிறார். அதுவும் எல்லா நடிகருக்கும் கிடையாது, பெரிய நடிகர்களின் படத்தில் மட்டும்தான். ஏற்கனவே சுந்தர் சி நடித்த பட்டாம்பூச்சி படத்தில் வில்லனாக நடித்து பெயர் பெற்று விட்டார். அதனுடைய தாக்கம் தான் போல. இருந்த போதிலும் விஜய் சேதுபதி நடிகராக இருக்கும் பொழுதே வில்லன் கேரக்டரில் நடித்ததிலிருந்து இவருடைய மார்க்கெட் கூடியதால் ஜெய்யம் அந்த மாதிரி நடித்து விஜய் சேதுபதி போல் ஆகிவிடலாம் என்று நினைக்கிறாரோ என்னவோ.